வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் போது ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம ரேஸ் விட போகிறோம். அது எந்தெந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் வண்டி. ஹிமாலயன் வண்டியோட ஓனர் தான். ஹிமாலயனோட போட்டி போட வர வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, MT-15 இந்த வண்டி தான் போட போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம வண்டி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி எனக்கு வந்து என் வண்டி பெட்டர் தான். இருந்தாலும் நம்ம வந்து நேரடியாக களத்தில் சந்திப்போங்கிற மாதிரி இந்த வண்டியோட ரேஸ் விட போகிறோம். இந்த வண்டியும் புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் வந்து டேரெக்டாக நம்ம ட்ராக் ரேஸை விட்றோம். இப்போ நம்ம செட் பண்ணுறோம், போகிறோம்.
சூப்பர், குட் டிரைவிங். வணக்கம் நண்பரே, ரேஸ் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. இவர் வந்து உண்மையிலே வேற லெவலில், வண்டி வந்து அந்த இதுலலாம் போன பாருங்க, பொறுக்கு அந்த மண்ணில் போன பாருங்க, அதில் வந்து வேற லெவலில் குஷனிங்லாம் செமையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பேக் பெயின்லாம் அந்த மாதிரி ரோட்டில் போனால் வரும் போல. ஆனால் டார்க்கு விஷயத்தில் இது கொஞ்சம் முன்னாடி முந்திடுச்சு. ஆனால் கம்ஃபர்ட் விஷயத்தில் இது வேறு லெவலு. எஸ்டான ஏதோ சோஃபா செட்டில் உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சப்ஸ்கிரைபருக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நான் வண்டி எடுத்து இது வரைக்கும் ஆஃப் ரோடு ஓட்டினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் வண்டி ஆஃப் ரோடு வண்டி இப்போ எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு இன்றைக்கி இதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் வந்து விக்கி ஒருனால தான் காரணம், வந்து காலையிலே வந்து சொல்லி கூப்பிட்டாப்பில் இதுமாதிரி வாங்கினேன், ஒரு வண்டி ஆஃப் ரோடும் ஆண்ட்ரோடு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டுன்னு போய் பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப் ரோடு நல்லா இருந்துச்சு, ஆண்ட்ரோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டார்க்கில் கொஞ்சம் கம்மி, இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்ஃபர்ட்டில் கம்மி. ரெண்டுமே வேறு வேறு ரகம். ஆனால் இதில் முந்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் நல்லபடியாக வண்டியெல்லாம் ஓட்டி ஏதோ எங்களாலும் முடிஞ்ச அளவு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டிஜே விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ போடணும்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேயும் நீங்கள் கொடுக்குற புத்துணர்ச்சியில் தான் இருக்குது விக்கிக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.